வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது வாங்கலானா என்ன பாயிண்ட், விற்கலானா என்ன பாயிண்ட், டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இது எவ்ரிடே நாம் பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயிலுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா, சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோக்கு கீழே கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நீங்கள் இதனுடைய சிக்னல் ஜென்ரேட்டனுடைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் டெய்லி சும்மா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு கண்டுபிடிக்க, என்ட்ரிஸ் எடுக்கிறக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது ஒன் என்ட்ரி டூ என்ட்ரிலாம் நிப்பாட்டிடாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்காமல் விட்டாலும் அடுத்த என்ட்ரியை எய்ம் பண்ணி நீங்கள் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது January 18th எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா January 18th ஓப்பனிங்கில் 3807 செல் கால் வந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா January 18th வந்து ரொம்பவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான், ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதுக்கு மெயினாக ஒரு ரீசன் இருக்குது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து கிடையாது. ஸோ ஃபாரின் மார்க்கெட் இல்லைன்றனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட், அதாவது கமாடிட்டி மார்க்கெட் ரொம்பவே வந்து ஸ்லோவாக வந்து நேற்று வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நேற்று நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, என்னடா அது பொஷன்ஸ் ரொம்ப கிடைக்கல, ஒரு பாயிண்ட் எடுத்தது அப்படியே ஃபுல்லாக ட்ரேட் நேற்று க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை கமாடிட்டி எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த டயத்துலையும் மார்னிங்கில் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணுச்சு. ஸோ அந்த சமயத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா செல் கால் 3807 வந்துச்சு, பட் அப்போயும் சைட்வேஸில் தான் இருந்துச்சு ஓப்பனிங்கில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் வந்துச்சு. ஃபஸ்ட்டு செல் கால் வந்துச்சு 3807, அது பார்த்தீங்க அப்படின்னா 1020 பை காலாக மாறுச்சு 3809. ஸோ உங்களுக்கு லாஸ் வந்தாலும் வெறும் ரெண்டு பாயிண்ட் தான் வந்திருக்கும். அகெயின் இது வந்து சேஞ்ச் ஆச்சு 2 times வந்து. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 points உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் வந்து நடந்துச்சு 2x. ஸோ உங்களுக்கு லாசஸ் வந்தாலும் 3 points, 2 points இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 11:00 வந்து செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3809 வந்து பை கால் வந்துச்சு. அது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செட் ஆனதுனால அது 20 points வரைக்கும் ரேலி வந்து கொடுத்துச்சு. நம்மளால் ஈஸியாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 points ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்லேயே 10 points வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்த கால் கூட பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு 1:30 3819 வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 10 points பிரேக் அவுட் பண்ணி 3806 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 10 points ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கடுத்து 2:15 பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்திருக்கு, இதுவும் நல்லாவே வந்து ரைஸ் ஆகிருக்கு. 3821 வந்த பைக் கால் பார்த்தீங்கன்னா 44 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இதில் ஈஸியாக நம்மளால் 10 points ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். ஒரு என்ட்ரி மிஸ் ஆனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் என்ட்ரிஸை எய்ம் பண்ணி போகும்போது உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான கால்ஸை லைவ் மார்க்கெட்டில் இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், நீங்களே உங்களுக்கு தேவையான கால்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ட்ரெண்டு மாறினாலும் உங்களுக்கு இதை பச்சு ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.